ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பிலேருந்து டிஆர்பி பாலிடெக்னிக்கோடைய ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட் முடிவிற்கு அப்புறமா நீங்கள் சிவி செல்கிறதுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஜாபுக்கு போகிறதுக்கும் என்ன கட் ஆஃப் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இன்றைக்கி கிளியர் கட்டாக இதுதான் கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக நீங்கள் சிவிக்கு போகலாம், கண்டிப்பாக 100% நீங்கள் எக்ஸ்பெக்டட் பண்ணுற ஜாபுக்கு உங்களால் போக முடியும். ஸோ அதை தான் நாம் அனலைஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த கட் ஆஃப் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, ஒரு 0.5 தான் மாற்றம் வருமே தவிர பெரிய மாற்றம் வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கேட்டகரி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் வந்து ஓசி கேட்டகரிக்கு மெக்கானிக்கலில் சிவிக்கு போகிறதுக்கு 145-160. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் 150 இருந்தாலே போதும், ஜாபுக்கு போயிடலாம் அவங்க. ஸோ அதே மாதிரி பிசி கேட்டகரி 135-145. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் 140 இருந்தாலே போஸ்டிங் போயிடலாம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எம்பிசி கேட்டகரியில் 135-145. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சிவிக்கு. ஸோ 140 இருந்தாலே போதும், ஜாபுக்கு போயிடலாம். ஸோ பிசி முஸ்லீமில் 130-140. ஸோ 135 இருந்தாலே ஜாபுக்கு போயிடலாம். ஸோ எஸ்சியில் வந்து 115-125, ஆனால் 125 இருந்தாலே ஜாபுக்கு போயிடலாம். எஸ்சிஏ கேட்டகரி இருந்தால் 115-125, 120 இருந்தாலே ஜாபுக்கு போயிக்கலாம். எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 105 115 கண்டிப்பாக, 110 எடுத்தாலே ஜாபுக்கு போக முடியும். ஸோ இதுவே இவங்க கிட்ட தமிழ் வழி சான்றிதழ் இருந்துச்சுன்னா இவங்களால் ஜாபுக்கு போக முடியுமா, எவ்வளோ மார்க் வாங்கலாம் அப்படின்றத கொஞ்சம் கிளியர் கட்டாக பார்த்தலாம். ஸோ மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி 120 சிவிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு, அதே 120 எடுத்தால் தான் ஜாபுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு தமிழ் வழி. ஸோ பிசியாக இருந்தால் 95-110. ஸோ 95 மதிப்பெண்கள் எடுத்தாலே இவங்க கரண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் போயிடலாம். ஸோ எம்பிசி இருந்தால் 85-100. ஸோ 90 மதிப்பெண்கள் எடுத்தால் 100% போஸ்டிங் இவங்களுக்கு கன்ஃபார்ம். ஸோ பிசி முஸ்லீம் அதே தான், 85-95. 85 எடுத்தாலே போஸ்டிங் கன்ஃபார்ம். எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் 80-90. ஸோ 80 மதிப்பெண்கள் எடுத்தாலே இந்த வருஷம் ஜாபுக்கு இவங்களால் போக முடியும். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம். ஸோ 1வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரு பிஎஸ்டிஎம் இருக்கணும் உங்ககிட்ட. ஸோ அதுக்கப்புறம் டிகிரி படிச்சிங்கன்னா டிகிரியோட தமிழ் வழி பிஎஸ்டிஎம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பிஎட் படிச்சிங்கன்னா பிஎட்டோடைய பிஎஸ்டிஎம் இருக்கணும். எம்ஃபில் பண்ணிங்கன்னா எம்ஃபில் பண்ண பிஎஸ்டிஎம் இருக்கணும். ஸோ என்ஜினியரிங் பண்ணிங்கன்னா என்ஜினியரிங்கோடைய பிஎஸ்டிஎம் இருக்கணும். இந்த மாதிரி எது பண்ணிங்களோ தமிழ் வழியாக நீங்கள் பயின்று இருந்தால் மட்டுமே உங்களுக்கு இது செல்லுபடி ஆகும். ஸோ எஸ்சியை வந்து பார்த்தீங்கன்னா 80-90. 85 இருந்தாலே போஸ்டிங் கன்ஃபார்ம். எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 70-90. 80 இருந்தாலே இந்த ஆண்டு உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டான கருத்து கணிப்பு தான் இந்த கட் ஆஃபை நம்ம கொடுக்குறோம். ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டு பின்னாடி இந்த கருத்து கணிப்பு, இதிலேருந்து ஒரு 0.5 மார்க்கு தான் வேறியாகுமே தவிர பெருசாக மாற்றங்கள் எதுவுமே நிகழாது. ஸோ மெக்கானிக்கல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரெடியாக இருக்குது இந்த கட் ஆஃப்க்கு, பார்த்துக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ டிஆர்பி சம்மந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு சந்திக்கிறேன்.